ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் பிரெட் பிரியாணி. இந்த பிரெட் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க, தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த பொருள் எல்லாமே சுலபமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். ரொம்ப காஸ்ட்லியான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எதுவுமே இல்லை. டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்ன பொருள் வேணும்னு சொல்லி கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம வந்து ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ப்ரெட்டோட ரெண்டு பக்கமும் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா, நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சாச்சு. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ப்ரெட்டை வந்து வச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து டோஸ்ட் பண்ணணும். எப்படியும் ரெண்டுலேருந்து ஒரு 3 நிமிஷம் ஆகுங்க இதை டோஸ்ட் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்களா, இந்த பதத்தில் தான் நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லா ப்ரெட்டையும் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை நம்ம வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ண போகிறோம். நான் வந்து கத்திரிக்கோள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். கத்தி யூஸ் பண்ணி பண்ணுறதோட நீங்கள் கத்திரிக்கோள் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லா க்யூப்ஸ் வந்து அழகாக கிடைக்கும் நம்மளுக்கு. அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இந்த கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். என்னென்ன மசாலா பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோம்பு, பிரிஞ்சி இலை, அப்புறம் நட்சத்திர சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இது பொரியிற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மசாலா பொருள் எல்லாமே வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து தான் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்படி வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து வதங்கிரும். அவ்வளோதான், வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா 1-2 நிமிஷம் வதக்கினிங்கன்னா சூப்பராக வந்து வதங்கிரும். அடுத்ததான் நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறோம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து இதை வதக்கிக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருக்கோங்க. இதுக்கப்புறம் பொடியை நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய சைஸ் தக்காளியாக 1 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். தக்காளியை ஓரளவு வதங்குற அளவுக்கு விட்டுட்டு அடுத்ததாக நம்ம வந்து காய்கறியெலாம் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து பீன்ஸும் கேரட் மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர், பட்டாணி, இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பிரியாணி எப்படி பண்ணுறோமோ அதே ப்ராசஸ் தான். நம்ம இதில் வந்து ரைஸுக்கு பதில் வந்து ப்ரெட் சேர்க்குறோம். அவ்வளோதாங்க, உங்களுக்கு அப்படியே வந்து பிரியாணி டேஸ்ட் கிடைக்கும். அடுத்ததாக இது கூட நம்ம வந்து மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. காரமாக இருந்தால் சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க, அதுக்காக தான். மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மசாலா பொருள் எல்லாமே வந்து தக்காளி, வெங்காயம், அந்த காய்கறியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான் கொஞ்சோன்னு தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கிறேன். அடுத்ததாக இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 3 to 4 நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து சேர்த்துருக்க காய்கறி எல்லாமே வந்து ஈஸியாக வெந்துடும். அதுக்காக தான் எப்பயுமே வந்து மூடி போட்டு வேக விடுங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக குக் ஆகும். இப்போ பாருங்கள், காய்கறி எல்லாமே வந்து வெந்துருச்சு. இப்போது அடுத்ததாக நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்க்க போகிறோம். என்னடா தண்ணியோடு சேர்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நம்ம ப்ரெட் சேர்த்ததுக்கப்புறமா ப்ரெட் வந்து இந்த எல்லா தண்ணியும் வந்து இழுத்துரும். அதுக்காக தான் ரொம்ப ட்ரை பண்ணி போட்டிங்க அப்படின்னா ப்ரெட்டில் வந்து அந்த மசாலா வந்து ஒட்டின மாதிரியே இருக்காது. அதுக்காக கொஞ்சம் ஈரப்பதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வந்து ப்ரெட்டை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான வெஜிடபிள் பிரெட் பிரியாணி வந்து ரெடியாச்சு. நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம், இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.